Welcome to my channel. This is Bhagya Sivakumar. இன்னைக்கு இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எழுத போகிற கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியும் எக்ஸாம் டைம்லையும் என்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்றது பார்ப்போம். அட்மிட் கார்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அதையே வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஓட்டிடுங்க. ஐடி எதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிங்களோ, ஆதாரோ ஓட்டர் ஐடியோ எதை யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அதையே வந்து ஒரிஜினல் எடுத்துக்கோங்க கையில். 11:30 முன்னாடியே அங்கே ரீச் ஆகிடுங்க. 7:30 சென்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிடுங்க. 8:30 சென்டரோட கேட்டை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு முன்னே யாரும் என்ட்ரு ஆக முடியாது. அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் இருக்கோ, அந்த எக்ஸாம் சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே அவங்கக்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். லேடி கேண்டிடேட்ஸ் தாலி மெட்டியை தவிர வேறு எதுவுமே போட்டுட்டு போகாதீங்க. எந்த ஜுவல்லரி போட்டிருந்தாலும் அதை அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க, பெட்டர். எல்லாத்தையுமே வீட்டில் கழட்டி வச்சுட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. கொலுசு கூட போட்டுட்டு போக வேணாம். ஜென்ஸ் வந்து அரைக்கை சட்டை போட்டுட்டு போங்க. ஷூஸ் எதுவும் போட்டுட்டு போகாதீங்க. வேலெட் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. லேடிஸும் அந்த மாதிரி ஹீல்ஸ் யூஸ் பண்ண வேணாம். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எதுவும் கையில் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே அவங்களே தராங்க. தெரிஞ்ச ஆன்சர் எல்லாம் உடனே டிக் பண்ணுங்கள். தெரியாத ஆன்சர்ஸை புக் மார்க் பண்ணி லேட்டராக அது கொஞ்சம் யோசனை பண்ணி எழுதுங்க. டைம் கீப் அப் பண்ணுங்கள். அங்கே உட்காந்து ஒரே கொஸ்டினை பேட்ச் ஆன் பண்ணி அப்படியே முடிச்சுட்டே இருக்க வேணாம். தெரிஞ்ச கொஸ்டினை முதல்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. டைம் மேனேஜ் பண்ணுங்கள். அந்த 180 மினிட்ஸ் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆன்சர்ஸ் அப்லோட் ஆகிடும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.